ஓலா எலக்ட்ரிக் பைக்கை ஒருத்தர் பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சு கொளுத்திருக்காரு. கொளுத்துற அளவுக்கு அவருக்கு என்ன நடந்துச்சு? 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஓலா பைக் வாங்கியிருக்காரு. ஆனால் பைக் அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 1 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் 150 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க. பைக்கில் காமிச்சது 130 கிலோமீட்டர், அவர் கிடைச்சது என்னமோ 60 கிலோமீட்டர் தான். இது போக அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. பல தடவை சர்வீஸ் பண்ணார், ஆனால் எதுவுமே சரியாகலை. ஓலா கிட்ட இருந்தும் சரி, கஸ்டமர் கேர் கிட்ட இருந்தும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. இது போக அவர் பைக் வாங்கி 3 மாதம் ஆனாலுமே அந்த பைக்கை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. அவர் பக்கத்திலே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தோம், 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல அந்த பைக் திடீர்னு பேட்டரி ட்ரெயின் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. அப்பையும் கஸ்டமர் சர்வீஸ காண்டாக்ட் பண்ணியிருக்காரு, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ப்ராப்பரா பண்ணல. இதனால நடு ரோட்ல நிற்கும் போது திடீர்னு டென்ஷன் ஆகி அந்த பைக்கை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாரு. இதுக்கப்புறம் ஓலா அவரை காண்டாக்ட் பண்ணி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எனக்கு 1.5 லட்சம் போனது பெரிய விஷயம் கிடையாது, இதே மாதிரி கஷ்டப்பட்டவங்க 1.5 லட்சத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக்கை நான் கொளுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, அவர் செஞ்சது சரியா தப்பு?